மேஷராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை மேம்படும். மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் குழப்பங்களை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள் ஈடேறும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபம் மேம்படும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். வாகன பயணங்களின் போது உரிய ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும். நெருக்கமானவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகளும் கூட்டாளிகளின் ஆலோசனைகளும் புதிய தெளிவினை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கால்நடைகள் தொடர்பான வணிகத்தில் லாபம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, உறவினர்களிடம் இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழிலில் உயர் அதிகாரிகளின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வெளிவட்டாரங்களில் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறும். குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். உறவினர்களுக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை எடுக்க ஒரு அற்புதமான சூழல் வந்திருக்கிறது உங்களுக்கு, கன்னியாராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். முக்கியமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகளால் அவ்வப்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். விருச்சிகராசி என்பர்களே, புதிய செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான உதவிகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனமாற்றத்தை ஏற்படுத்தும். நுட்பமான சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள்.
ஜனவரி மாதம் தை பிறந்தவுடன் புத்தம் புதிய பொருள் உங்களை தேடி வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அது வாகனமாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம். மகர ராசி அன்பர்களே, மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தொழில் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும். எடுக்கும் புதிய முயற்சிகளில் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். மனை தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். கும்பராசி என்பர்களே, உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அரசு தொடர்பான பணிகளில் காலதாமதம் உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது கவனம் வேண்டும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலையை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நன்மை அளிக்கும். திருமண வயதில் உள்ள கும்பராசி என்பர்கள் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஆகவே கும்பராசி என்பர்கள் இந்த 7.5 சனி காலத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகப்பெரிய உத்தமம். மீனராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். தன வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். போட்டி தேர்வுகளில் தேர்ச்சி கிடைக்கும். இப்பொழுது முடிந்த குரூப் 1 தேர்வில் மீனராசி என்பர்கள் வெற்றி பெறுவீர்கள். எழுதியிருந்தால் வெற்றி கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பாராட்டுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும். வாழ்க வளமுடன். வணக்கம்.